News 18 செய்தி எதிரொலியாக தேடப்பட்டு வரும் யூடியூபர் மதனனுடைய வங்கிக் கணக்கு மற்றும் முதலீடுகளை போலீசார் ஆய்வு செய்து வருகிறார்கள். பிட்காயின் எனப்படும் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்துள்ளதாகவும் விசாரணையில் தகவல் வெளியாகியிருக்கிறது. மாதத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வரை வருவாய் ஈட்டி வந்த மதனனுடைய வங்கிக் கணக்குகள் தற்போது ஆய்வுக்கு உள்ளாகி இருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். யூடியூபர் மதனை பிடிப்பதற்கு போலீசார் தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வரக்கூடிய நிலையில் யூடியூப் மதனுடைய வங்கி கணக்கு மற்றும் அவர் முதலீடு செய்வது எங்கெல்லாம் செய்துள்ளார் என்பது குறித்து போலீசார் ஆய்வு செஞ்சு வர்றாங்க. ஏற்கனவே 3 சொகுசு கார்களை வாங்கியிருப்பது போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 2 புதிதாக வீடுகளை சென்னையில் கட்டியுள்ளார். ஏறக்குறைய 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் மாத வருமானம் இந்த யூடியூப் சேனல் மூலம் மதனுக்கு கிடைத்திருப்பதும் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த பணத்தை எல்லாம் வைத்து பங்கு வர்த்தகம் மற்றும் பிட்காயின் கிரிப்டோ கரன்சி உள்ளிட்டவையெல்லாம் அவர் முதலீடு செய்திருப்பதும் சிசிபி போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து மதனை பிடிப்பதற்கான பணியில போலீசார் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் மதன் சரணடைய போவதாகவும் ஒரு தகவலும் கிடைத்துள்ளது. அதே நேரத்தில் நேற்று கூட மதன் ஒரு யூடியூப் சேனலில் ஆபாசமாக பேசி ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். மொத்தம் 4 யூடியூப் சேனல்களை மதன் நடத்தி வருவதாகவும் அதில் 3 சேனல்கள் சில நாட்களாகவே செயல்படாமல் இருப்பதாகவும் ஆனால் 4வது சேனலில் ஒரு வீடியோ நேற்றைய தினம் பதிவேற்று செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த பப்ஜி கேமில் பெரும்பாலும் மதனோடு விளையாடுபவர்கள் தொழிலதிபருடைய மகன்களாக இருப்பதாகவும் அதே போல வெளிநாட்டைச் சேர்ந்த பெண்கள் அதிக அளவில் இது போன்ற மதனோடு பப்ஜி கேமில் விளையாடி இருப்பதும் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து இந்த சேனலை முடக்குவதற்கும் போலீசார் யூடியூப் நிறுவனத்திற்கு கடிதம் பரிந்துரை கடிதம் நேற்றைய தினம் அனுப்பியிருக்கிறார்கள். இந்த நிலையில் மதனை பற்றிய விசாரங்களை திரட்டக்கூடிய பணியிலும் போக்சோ சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்வதற்கு எந்தெந்த குழந்தைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அதற்கான ஆதாரங்களை திரட்டக்கூடிய பணியில மத்திய குற்றப்பிரிவு போலீசாருடைய விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மதனுடைய தந்தையிடம் தொடர்ந்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரித்து வருகிறார்கள். நேற்றைய தினம் அவருடைய மனைவி கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அவருடைய குடும்பத்தினரும் போலீசார் விசாரணை நடத்தி வருவதையொட்டி மதன் இந்த வழக்கில் சரணடைய வாய்ப்பு இருப்பதாகவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோகுல், இப்போ கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மதனுடைய மனைவி கிருத்திகாவிடம் என்ன மாதிரியான விசாரணை நடைபெறுது? ஏன்னா இந்த சேனல்களினுடைய அட்மினாக கிருத்திகா இருந்தார் என்று கூறப்படுகிறது. மேலும் மதனோடு சேர்ந்து அவரும் இது மாதிரியான ஆபாச பேச்சுக்கள்ல இடம்பெற்றதாகவும் கூறப்படுகிறது. கிருத்திகா மீது என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? அவரிடம் நடைபெற்று வரக்கூடிய விசாரணையின் போக்கு என்ன? நிச்சயமாக பாலா, இந்த வழக்கை பொறுத்தளவு மதன் மற்றும் கிருத்திகா 2 பேருமே குற்றவாளிகள் என போலீஸ் தரப்பில் உறுதி செய்துள்ளார்கள். ஏற்கனவே கிருத்திகா இந்த யூடியூப் சேனலுடைய அட்மினாக மட்டுமல்லாமல் நேரடியாக மதனோடு இணைந்து ஆபாசமாக இந்த யூடியூப்பில் பேசி பதிவேற்றம் செய்திருப்பதும் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அனைத்து வீடியோகளுமே மதனுடைய கணிப்பொறியில் இருந்து காவல்துறையால் கைப்பற்றப்பட்டுள்ளது. பெருங்கலத்தில் உள்ள மதனுடைய வீட்டில் வைத்துதான் இவர்கள் யூடியூப் சேனலை ஒரு அலுவலமாக வைத்து நடத்தியிருப்பதும் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அனைத்தையுமே கிருத்திகா விசாரணையில் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மதன் எங்கு உள்ளார் என்பது குறித்து கிருத்திகாவிடம் திருவி காவல்துறை விசாரணை நடத்தினார்கள். 1 வாரத்திற்கு முன்பு மதனை சந்தித்ததாக கிருத்திகா விசாரணையின் போது காவல்துறையிடம் தெரிவித்துள்ளார். ஆனால் 1 வாரத்திற்கு முன்பு அவரிடம் பேச்சு எந்தவித ஒரு பேச்சும் இல்லை. அவர் எங்கு இருக்கார் என தெரியாது என கிருத்திகா விசாரணையில் தெரிவித்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவித்திருக்காங்க. தொடர்ந்து அவருடைய தந்தையிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வழக்கை பொறுத்தளவு மதன் முதல் குற்றவாளியாகவும் கிருத்திகா 2வது குற்றவாளியாகவும் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டு கிருத்திகா நேற்றைய தினம் அதனை விட்டு கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மதனை பிடித்தால் அடுத்த கட்டமாக இதில் யார் யாரெல்லாம் அலுவலகத்தில் பணிபுரிகிறார்களோ அல்ல வேறு எங்கெல்லாம் முதலீடு செய்துள்ளார், வேறு ஏதாவது வெளிநாடுகளில் முதலீடு செய்துள்ளாரா என்பது குறித்தெல்லாம் விசாரிக்க முடியும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலா, கோகுல், யூடியூபர் மதனனுடைய சேனல்களை முடக்கணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை யூடியூப் நிறுவனத்திற்கு கடிதம் எழுதியிருந்தது, இது தொடர்பாக ஏதேனும் முன்னேற்றம் இருக்கிறதா? நிச்சயமாக, அதாவது ஆபாசமாக பேசிய பதிவேற்றம் செய்த வீடியோக்களை நீக்க வேண்டும் என்று ஏற்கனவே மத்திய குற்றப்பிரிவு போலீசார் யூடியூப் நிறுவனத்திற்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதத்தின் அடிப்படையில் ஒரு சில வீடியோக்கள் நீக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி கோகுல், விரிவான விவரங்களுக்கு.